புற்றுநோய் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும், நோயிலிருந்து குணமடைந்தவர்களுக்கான மறுவாழ்வு ஏற்படுத்தும் விதமாக திருச்சியில் கருத்தரங்கு நடைபெற்றது. பள்ளியில் நண்பன் பாலாஜி அவர்கள், தற்போது பங்கேற்பாளர் நமக்கான நேரம், இதுல வந்து நம்மளோட கருத்துக்கள் நம்ம பெற்றிருக்கிறவங்களுக்கான ஒரு சிறு குறிப்புகள், அவங்களோட கருத்துக்கள் இல்ல சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் யாராவது விருப்பப்படுறவங்க சோசியலா கொண்டு போன சிறு அவர்கள், என் குழந்தைக்கு சிறு வயதில் யாரும் என்று சொல்லபடி இங்க புரிஞ்சு இருக்கிறதுக்கு எல்லா வருஷமும் ஜூன் மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை ரீயூனியன் டேன்னு அனுசரிக்கப்படுறது. கேன்சர் வந்து குணமான பேஷண்ட்ஸ் சொசைட்டியோட இன்டெகிரேட் ஆகுது, செலிப்ரேட் பண்றதுக்காக பண்ற ஃபங்க்ஷன் இது. மெயின் ரீசன் நம்ம இதை பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, கேன்சர் குணப்படுத்தக்கூடியதுங்கிற மெசேஜ் வந்து எல்லாரையும் போய் ரீச் பண்ண முடியும். நிறைய சமயம் இன்னும் மக்கள்கிட்ட வந்து கேன்சர் குணமாகுங்கிற நம்பிக்கை கிடையாது, நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. டாக்டராக சொல்றதுக்கு பதிலாக மற்ற பேஷண்ட்ஸ் பார்த்து குணமானவங்களை பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த தைரியமும் வரும். அதுதான் மெயின் ரீசன். இன்னைய போக்கில் இந்தியாவில் மெயினாக கேன்சர்ஸ் என்ன பார்க்குறோம்னாக்கா, லேடிஸை பொறுத்த வரைக்கும் மார்பக புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பார்க்குறோம். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஹெட் அண்ட் நெக்னு சொல்லுவோம், அதாவது தலை கழுத்து பகுதி தொண்டை உட்பட இதில் வர கேன்சர்ஸ் தான் அதிக அளவில் இருக்குது. இதுக்கு காரணம் புகையிலை பழக்கம். ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விதத்தில் எடுக்கிறாங்களோ, இப்போ குத்கா அந்த மாதிரி சூ பண்ணுறதுனாலையும் சரி, இல்லை சிகரெட் பீடி அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனாலையும் சரி, இது காமனாக வர்றது. இந்த புகையிலை பழக்கம் இல்லாமல் இருந்தாலே இந்தியாவில் வர கேன்சரில் மூணில் ஒன்று